ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ் ஃப்ளாப் மூவிஸ் இன் 2022. ஃப்ளாப்னா வந்து ரொம்ப மொக்க படம் அப்படி இல்லை, பட் நம்ம நல்லா எதிர்பார்த்து போகாத படங்கள் ஒரு அஞ்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு பர்சனலி பிடிக்காத ஒரு அஞ்சு படம். இப்போது அந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா பிடிக்காத படம் இருக்கும். ஸோ அது எதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி மிடில் கிளாஸ் அரவிந்த் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் சினிமா விஷயமான நியூஸ் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ டாப் ஃபைவ் ஃப்ளாப் மூவிஸ்க்குள்ள நம்ம போகும். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேப்டன் அப்படிங்கிற மூவி. இது வந்து ஆர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. நானே வந்து ஒரு பிரிடேட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த படம் பார்க்க போனேன். ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதிரி செக்டர் 42 அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள இவங்க இருப்பாங்க. அதுல சில அமௌண்ட் விஷயங்கள் பார்ப்பாங்க. அதை அட்டாக் பண்ணா நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி போகும். செகண்ட் ஆஃப்ல போக போக அது வந்து ஒரு லவ் கொண்டு வந்துருவாங்க. அந்த மிருகங்களுக்குள்ள ஒரு காதலை கொண்டு வந்துருவாங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சா போயிருச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் வந்து நான் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி போன படம் தான். அது ஒரு பெரிய டிசாஸ்டர். ஆனால் அந்த படத்துக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20 கோடி போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க அதுலேருந்து எடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 10.1 crore. வேர்ல்டு வைடாகவே 10 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. அது வந்ததே பெருசுன்னு தான் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹே சினாமிகா அப்படின்னு துல்கர் சல்மான் நடிச்சு மதன் கார்கி எழுதி பிருந்தா மாஸ்டர் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமாக இதை எடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட். நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக துல்கர் சல்மானோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காஜல் அகர்வாலோட லவ் காமிப்பாங்க. ஒரு மாதிரி ஒரே நேர்கோடில் இருக்கும் அந்த படம். சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம் தான். பட் ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு மேபி இருந்திருக்கலாம். அது வந்து இது மெட் பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட பட்ஜெட் 10 கோடி தான். அது அவ்வளோதான் வரும். ஏன்னா ஒரே ஒரு ஒரு ரூம், ஒரு அப்பார்ட்மெண்ட் ரூம், 4 கார், 4 தெரு இவ்வளோதான் காட்டியிருப்பாங்க. 10 கோடி அதுக்கு ஜாஸ்தி தான். ஆனால் இதோட இந்தியா கலெக்ஷன் வந்து 3.15 crore, வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 3.75 crore கலெக்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது துல்கர் சல்மான் வந்து வெயிட்டான ஆள், நல்லா நடிப்பாப்பில் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது பிரின்ஸ். ஸோ இந்த படம் வந்து சிவகார்த்தியன் பண்ணது, மாவீரனுக்கு முன்னாடி வந்தது. மாவீரன் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் பிரின்ஸ் வந்து என்னால் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் நானே ஃப்ரெண்டு உட்காந்தோம். பட் ஆனால் ரொம்ப ஒரு சரியான மொக்கம்தான் இதை சொல்லணும். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அதை அந்த படத்துக்கு பதிலாக அந்த படத்துக்காக இவங்க பண்ண ப்ரமோஷன் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் 2-3 டைம் கூட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு டைம் பார்த்ததே பெரிய விஷயம். இதில் வேற அவங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு வினோதத்தை இறக்கியிருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கும், இருந்தாலும் படம் ஓடல. என்ன பண்ணுறது, ஆனால் அந்த படத்தில் 1-2 பாட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படம். ஏன்னா அவர் பிரின்ஸ் சிவகார்த்தியன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. பட் போச்சு. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 55-60 crores. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 40 கோடிக்கு இவங்க அதை சோல்வ் பண்ணியிருக்காங்க. பட் 30 crores தமிழ்லையும், 10 crores தெலுங்குலையும் கொஞ்சம் போயிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அன் ஹியூஜ் ஹிட். அது ஒரு டிசாஸ்டர் தான் கிட்டத்தட்ட. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோப்ரா. இந்த படம் வந்து விக்ரம் நடித்து வெளியே வந்த படம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரியான மாஸ் சீனு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி எல்லோரும் போயிட்டோம். ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது அப்படியே ரொம்ப ஏதோ ஏற்கனவே பார்த்த படங்களில் பார்த்த மாதிரியும் இல்லை. இது என்னது, இது எதுக்கு இது அப்படின்ற மாதிரியும் ஒரு அண்ணன் தம்பி அந்த மிக்ஸெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி எங்கெங்கேயோ போய் சுதப்பி ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. கடைசியில் அதோட இதெல்லாம் போச்சு. ஆனால் விக்ரமோட எஃபர்ட் வந்து இதில் வேற லெவலில் இருக்கும். ஏகப்பட்ட கெட்டப்ஸு சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். ஆனால் அனைத்து படமும் வீணாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எல்லாம் இருக்கிறது தானே. அப்புறம் பட்ஜெட் இதுக்கு வந்து 90 crores, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 68.45 crores. 90 crores பா, 110 கோடி தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு 1 கோடி கொடுத்தா கூட கடன் அடைச்சிருக்கலாம். ஓகே, இவ்வளோ பட்ஜெட் போட்டு இத்தனை படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அந்த அளவுக்கு ரீச் ஆகுறது இல்லை. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் ராதேஷ்யாம் அப்படின்னு நம்ம பிரபாஸ் நடிச்சு வெளியே வந்த ஒரு படம். வந்து சாஹோக்கு அப்புறம் ராதேஷ்யாம் அப்படின்னு இப்போ கூட ஆதி புருஷன் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு என்னன்னே தெரில, கடைசியாக பாகுபலி 2 தான் ஹிட் அப்படின்னு எழுதியிருக்கு போல. ராதேஷ்யாமும் பெருசாக ஓடல. பட் ஆனால் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தெலுங்கு சைட். தமிழ்லேயும் ஓரளவுக்கு இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டாரு. ஸோ எல்லாருமே அவரோட படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு போகல. அதோட பட்ஜெட் வந்து அரௌண்ட் 200 crores இந்த ஃபிலிம்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது அந்தளவுக்கு கலெக்ஷன்லாம் ஆகவே இல்லை. 48 கோடி மோஸ்ட்லி ஓப்பனிங் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது, அவ்வளோதான். 350 crores பட்ஜெட், ஹியூஜ் பட்ஜெட் லைஃப் டைம்லேயே அப்படின்னு சொல்லி. அவரோட லைஃப் டைம்லேயே ஹியூஜ் பட்ஜெட் 350 crores. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆதி புருஷாக தான் இருக்கும். பட் ஆதி புருஷன் ஓடல, அதுவும் பெரிய டிசாஸ்டர் தான். மேபி அவருக்கு நெக்ஸ்ட் இருக்க எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் கே அப்படின்னு ஒரு படம் மேபி அவர் இருக்கான்னு நினைக்கிறேன். மேபி அது ஓரளவுக்கு குட்டா போச்சுன்னா அவரோட கெரியருக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இந்த அஞ்சு படத்துல உங்களுக்கு பிடிக்காத படம் எது? இல்லை நீங்க போய் பார்த்து ஐயோ இது நானும் பார்த்தேன்பா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தியேட்டருக்கு போயின்னு நினைக்கிற படங்கள் எதுன்னு சொல்லுங்க. நான் இந்த லிஸ்ட்ல ஒருவேளை ஒரு சில படங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற ரிவ்யூஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு டரோ. பை பை.